தமிழ்நாட்டில் திருவள்ளூர், சென்னை உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. நாளை மறுநாள் 4 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று வானிலை மையம் தகவல். வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் கடல் சீற்றம். மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. மங்களூருவில் நடந்த வெடி விபத்து தீவிரவாத தாக்குதல்தான். கர்நாடக காவல்துறை தலைவர் அறிவிப்பு. வரும் 26ஆம் தேதி PSLV-54 ராக்கெட்டை விண்ணில் செலுத்துகிறது இஸ்ரோ. 11 செயற்கைக்கோள்களை செலுத்த திட்டம். பனையூரில் விஜய் மக்கள் மன்ற நிர்வாகிகள் கூட்டம். 5 ஆண்டுகளுக்கு பிறகு ரசிகர்களுடன் நடிகர் விஜய் சந்திப்பு. மனமேடையில் தாலி கட்டும் நேரத்தில் திருமணத்தை தடுத்து நிறுத்திய சிறுமி மாலையை கழற்றி எரிந்து திருமணத்தை நிறுத்தினார். கள்ளக்குறிச்சியில் மருந்து கடையில் நடந்த கருக்கலப்பில் பெண் உயிரிழப்பு. மருந்து கடையில் மக்கள் நலத்துறை அதிகாரிகள் சோதனை. வேலூர் அருகே பாலாற்றில் இறங்கி மக்கள் போராட்டம். மேல்மொனவூர் திருமணி இடையே தரைப்பாலம் அமைக்க வேண்டும் என கோரிக்கை. சென்னையில் 54 மணமக்களின் திருமணத்தை நடத்தி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். மாற்றுத்திறனாளிகளின் எஞ்சிய கோரிக்கைகளும் விரைவில் நிறைவேற்றப்படும் என உறுதி. தமிழ்நாடு மருத்துவ கவுன்சில் தேர்தலை நியாயமாக நடத்த வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் கோரிக்கை. நெல்லை பாஜக மாவட்ட தலைவர் தயாசங்கர் கைது. அரசு ஊழியர்களை பணி செய்ய விடாமல் தடுத்ததால் நடவடிக்கை. சபரிமலை ஐயப்பன் கோயிலில் அலைமோதுகிறது பக்தர்கள் கூட்டம். 4 நாட்களில் 2 லட்சம் பக்தர்கள் தரிசனம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.